அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பின்வீல் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு உருளைக்கிழங்கை நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துடலாம். இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கிடையில் நம்ம சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆம்ச்சூர் பவுடர், காஞ்ச மாங்காத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மேரினேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உடனே நம்ம அப்போவே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஃப்ரையிங் பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ இது ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இன்னொரு சைடும் திருப்பி விட்டு நல்லா வெந்த பிறகு இதை வெளியே எடுத்துடலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு, இப்போ இதை தனியாக நான் எடுத்துடுறேன். இப்போ இந்த சிக்கன் நல்லா ஆறின பிறகு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு, அதையும் தோல் எடுத்துட்டு அதையும் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கும் சிக்கனும் ரெடி ஆயிருக்கு. இப்போ அந்த சிக்கன் ஃப்ரை பண்ண அதே பேன்லேயே இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொடிசாக நறுக்குனதை சேர்த்துருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு அந்த மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை இதில் சேர்த்துட்றேன். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா கூட உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலாவும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லிக்கீரை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கு, சிக்கன், மல்லிக்கீரை எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வந்த பிறகு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடுறேன். இப்போ சமோசாக்குள்ளே ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சமோசாக்குள்ளே மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெயோட மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நல்ல திக்கான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி ஆக்கிற வேணாம், கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் மாவு. இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது அப்படியே 1 மணி நேரம் இருக்கட்டும். மாவும் ஃபில்லிங்கும் ரெடி ஆயிருக்கு. இப்போ ஒரு சின்ன பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துட்டு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி வாட்டரியாகவே இருக்கட்டும். இப்போ 1 மணி நேரத்துக்கு பிறகு மாவை வளர்த்துடலாம். இந்த மாவை அப்படியே ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு நான் ஃபுல்லாக வளர்த்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மெலிசாக வளர்த்த பிறகு
இது உள்ளர ஃபில்லிங் எல்லாத்தையும் வச்சிரலாம் இப்போ எவ்வளவு தூரமா வளத்துறோமோ அது வரைக்கும் அந்த ஃபில்லிங் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன் இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ண பிறகு இது அப்படியே மெதுவா ரோல் பண்ணிரலாம் நல்ல டைட்டா ரோல் பண்ணிக்கங்க அந்த கார்னர்ல எல்லாம் நல்லா ஒட்டி விட்டுறலாம் பிரிஞ்சு வராம இருக்கணும் எண்ணெயில போடும்போது அதனால நல்லா டைட்டா ஒட்டி விட்டுறேன் இப்போ இத வந்து கட் பண்ணி எடுத்துக்கறேன் ஒரு 1/2 இன்ச் சைஸ் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லastype நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதைய எல்லastype ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் ஒரு panல எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்ச மைதா மாவு பேட்டர்ல சமோசாவை ரெண்டு பக்கமும் டிப் பண்ணிட்டு எண்ணெயில போடுறலாம் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா டிப் பண்ணிக்கோங்க அப்பதான் அந்த ஃபில்லிங் எண்ணெய் குடிக்காம இருக்கும் இந்த மாதிரி பண்றதுனால அரவே எண்ணெய் எல்லாம் குடிக்காது இப்போ ஒரு பக்கம் நல்லா கோல்டன் பிரவுன் ஆன பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு அந்த பக்கமும் நல்லா கோல்டன் பிரவுன் ஆகி நல்லா வெந்த பிறகு இத எல்லாத்தையும் எடுத்துறலாம் எல்லாம் வெந்திருச்சு நான் இப்ப வெளிய எடுத்துறேன் சூப்பரா நல்லா கிறிஸ்பியா சமோசா ரெடி ஆயிருக்கு கண்டிப்பா நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்ஷால்லா இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இல்லைனா இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்